அனைவருக்கும் வணக்கம். இது ஜி கே சங்கர் மெயின் சீரியஸ். நான் ரேணுப்பிரியன் ஈஸ்வரன். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து தகைசால் பள்ளிகள் என்ற ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். அந்த தகைசால் பள்ளிகள் அப்படிங்கிறது வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்று சொல்வார்கள். ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்று சொல்லக்கூடிய மேற்கத்திய நாடுகளில் இருக்கிறது என்று நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். டெல்லியில் மாதிரி பள்ளிகள், மாடல் ஸ்கூல்ஸ் என்ற பெயரில் இயங்கி வருகிறது என்று நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்ட பொழுது அங்கே இருக்கக்கூடிய மாதிரி பள்ளிகளை பார்த்துவிட்டு தமிழ்நாட்டிலும் அதே மாதிரியான பள்ளிகள் உருவாக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அந்த பள்ளிகள் தகைசால் பள்ளிகள் என்ற பெயரில் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டு சொல்லலாம். ஆசிரியர் தினமான செப்டம்பர் 5, 2022 அன்று இதற்கான அறிவிப்பு வெளியிட்டது. இதற்கான தொடக்க நிகழ்வையும் நடத்தினார்கள் தமிழ்நாடு அரசு என்று குறிப்பிடலாம். அப்போ கேள்வி என்னென்னா, தகைசால் பள்ளிகளின் சிறப்பம்சங்களை விளக்குக என்று கேட்குறாங்க. அந்த தகைசால் பள்ளிகளோட மாதிரி பள்ளிகளையும் உருவாக்கினார்கள், மாதிரி பள்ளிகள். அப்போ நமக்கு ரெண்டையும் சேர்த்து கூட கேள்விகள் கேட்கலாம். தகைசால் பள்ளிகள் மற்றும் மாதிரி பள்ளிகளின் சிறப்பம்சங்களை விளக்குக என்ற வகையிலையும் நமக்கு வந்து கேள்விகள் கேட்கலாம். ஃபஸ்ட்டு தகைசால் பள்ளிகளை பற்றி நாம் பார்த்துடலாம். தகைசால் பள்ளிகள் என்பது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்று அறியப்படும் சிறப்பு செயல்பாடுகளை கொண்ட பள்ளிகளாக இருக்கிறது. மற்ற பள்ளிகளிலிருந்து இது வித்தியாசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வகையை பள்ளியாகும். பாடத்திட்டத்தை தாண்டி சிறப்பு திறன் மிகுந்த பல்வேறு செயல்பாடுகளை கொண்ட விஷயங்களை போதிக்கக்கூடிய ஒரு பள்ளியாக தகைசால் பள்ளிகள் காணப்படும் என்று குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த தகைசால் பள்ளிகள் டெல்லியை மாதிரியாக வைத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றும் குறிப்பிடலாம். டெல்லியை மாதிரியாக வைத்து இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அறிவிப்பு மற்றும் தொடக்க நிகழ்வு செப்டம்பர் 5, 2022 ஆசிரியர் தினம் அன்று தகைசால் பள்ளிகள், மாதிரி பள்ளிகள் மற்றும் புதுமை பெண் திட்டம் ஆகியவை தமிழ்நாடு அரசால் தோற்றுவிக்கப்பட்டது என்று குறிப்பிட்டு சொல்கிறோம். அப்போ தகைசால் பள்ளிகள் அப்படின்னா என்ன, தகைசால் பள்ளிகளோட கட்டமைப்புகள் என்ன மாதிரி இருக்கும் என்பதையும் நம்ம பார்க்கலாம். அப்போ தகைசால் பள்ளிகள் என்பது வந்து 28 தகைசால் பள்ளிகளை வந்து உருவாக்குறாங்க. ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தன்மை கொண்ட பள்ளிகளாக இது இருக்கிறது. 171 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்படுகிறது. 62,460 மாணவ மாணவியர்கள் இதில் தகைசால் பள்ளிகளில் பயில்வார்கள் என்று குறிப்பிடலாம். ஒரு பள்ளியை தகைசால் பள்ளியாக அறிவிப்பதற்கான அடிப்படை காரணியாக அங்கு குறைந்தபட்சம் 1000 மாணவர்கள் பயில வேண்டும் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்கள். 1000 மாணவர்கள் பயில இருக்கக்கூடிய பள்ளிகளை தகைசால் பள்ளிகளாக தேர்வு செய்து அதை மேன்மைப்படுத்துவதற்கு அரசு வந்து முயற்சி செய்கிறது என்று குறிப்பிட்டு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த தகைசால் பள்ளிகளில் இருக்கக்கூடிய அம்சங்களையும் நாம் வந்து பார்க்கலாம். ஒரு 6 மார்க் க்வெஸ்சனாக இருந்தால் இந்த 1 பேஜ் நமக்கு வந்து போதும். தகைசால் பள்ளிகள்னால் என்ன, எங்கே மாதிரியாக கொண்டு இருக்கிறது, எப்போ தொடங்கப்பட்டது அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தாவே போதும். இதற்கான கட்டமைப்பை நம்ம பார்க்கலாம். தகைசால் பள்ளிகள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்பவை வந்து ஸ்மார்ட் வகுப்பறைகளை கொண்டிருக்கும். திறன்மிகு வகுப்பறைகள், டிஜிட்டல் லைப்ரரிஸ் என்று சொல்லலாம், இ லைப்ரரிஸ், மின் நூலகங்கள் என்று பல்வேறு விஷயங்கள் இருக்கும். அப்போ ஸ்மார்ட் வகுப்பறைகள், டிஜிட்டல் லைப்ரரிஸ், டிஜிட்டல் ஆய்வகங்கள் என்ற அடிப்படையை கொண்டிருக்கும். அதற்கு அடுத்தது உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களையும் வச்சுருக்கோம். ஹைடெக் லெபார்ட்ரிஸ் என்று நம்ம குறிப்பிடுவோம். ஹைடெக் லெபார்ட்ரிஸ் வந்து அந்த ஸ்கூலில் வந்து காணப்படும். அதே வேளையில் கலை, இசை, நாடக பயிற்சிகள் வழங்கப்படும். கலைத்துறையில் அல்லது இசைத்துறையில், நாடகத்துறையில் ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகளை வழங்குவார்கள் என்று குறிப்பிடலாம். இதற்காக கலையரங்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். கலையரங்கங்கள் அங்கே சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று குறிப்பிடலாம். அதே வேளையில் விளையாட்டு பயிற்சிகளும் வழங்கப்படும். தேசிய அளவிலான விளையாட்டுகள், மாநில அளவிலான விளையாட்டுகள், பள்ளிகளுக்கு இடையிலான விளையாட்டுகள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்டோர் கேம், அவுட்டோர் கேம் என்ற 2 வகைகளாக உள்ளரங்க விளையாட்டுகள், வெளி விளையாட்டு மைதானங்கள் என்பவை மேன்மைப்படுத்தப்படும். நீச்சல் குளங்கள் போன்றவை வந்து ஏற்படுத்தப்படும் என்று சொல்லலாம். இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்று சொல்லலாம். அப்போ தகைசால் பள்ளிகளில் பயிலி பணிபுரியும் ஆசிரியர்களுக்கென தனி பயிற்சி வழங்கப்படும். அவர்களுக்குன்னு சிறப்பு பயிற்சி, சிறப்பு பாடத்திட்ட முறைகளை வந்து அவர்களுக்கு போதிக்கப்படும். அதே வேளையில் பூப்பிள் டீச்சர் ரேஷியோ என்று சொல்வார்கள், மாணாக்கர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே உள்ள விகிதத்தை மிகச்சரியாக இந்த பள்ளிகளில் பின்பற்றப்படும் என்று குறிப்பிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரீடிங் மொமெண்ட், வாசிக்கும் இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை தோற்றுவிப்பார்கள். மாணவர்களிடையே வாசிப்பு பழக்கத்தை அதிகரிப்பதற்காகவும் வாசிப்போடைய நன்மைகள் மற்றும் அதோடைய தன்மைகளை வந்து விளக்கும் வகையிலையும் பல்வேறு நிகழ்வுகள் வந்து நடத்தப்படும் என்று சொல்லலாம். இதை வந்து வாசிப்பு இயக்கம் என்று குறிப்பிட்டு சொல்கிறோம். இதற்கு அடுத்தது படைப்பாற்றலை வளர்த்தல். அப்போ ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வந்து அவரவர்களுடைய விருப்பத்துறைகளில் சாதனை புரியும் அளவில் அவர்களை மேன்மைப்படுத்துவதாக இருக்கும் என்று சொல்லலாம். இதுதான் தகைசால் பள்ளிகள் என்று குறிப்பிட்டு சொல்லலாம். ஒரு 6 மார்க்குக்கு நீங்கள் அதை
கண்டிப்பாக எழுதலாம். இந்த அல்லது இந்த கட்டமைப்பு பகுதியில் இருக்கிறத மட்டுமே எழுதினாவே ஒரு நமக்கு ஒரு 6 மார்க் வந்து கிடைக்கும் என்று நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். இதற்கு அடுத்ததாக பார்க்கக்கூடியது தகைசால் பள்ளிகளில் இருக்கக்கூடிய இதர சிறப்பம்சங்கள். அது தவிர ஒரு 12 மார்க்காக கன்வெர்ட் பண்ணும்போது அல்லது கூடுதலாக நீங்கள் ஏதாவது எழுதும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதலாம். தனியார் பள்ளிகளுக்கு இணையான உயர்தர வசதிகளை ஏற்படுத்துதல். இந்த தனியார் பள்ளிகளை மாற்றிட்டு சர்வதேச பள்ளிகள் என்று கூட நீங்கள் எழுதிக்கலாம். அப்போ சர்வதேச பள்ளிகளுக்கு இணையான உயர்தர வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ளுதல் என்று குறிப்பிடலாம். முழுமையான உள்ளார்ந்த கல்வியை வழங்குதல், கம்ப்ளீட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்று குறிப்பிட்டு சொல்லலாம். அப்போ கம்ப்ளீட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொல்லக்கூடிய முழுமையான உள்ளார்ந்த கல்வியை வழங்குதல் இதன் அடிப்படை நோக்கங்களில் இருக்கிறது. சிறந்த மாணவர் ஆசிரியர் விகிதத்தை ஏற்படுத்துதல் என்று குறிப்பிடலாம். பூப்பிள் டீச்சர் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணுறது என்பது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸு, ஹைடெக் லெபார்டரிஸ், திறன்மிகு வகுப்பறைகள், ஹைடெக் ஆய்வகங்கள், உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள்னு கூட எழுதிக்கலாம். உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் போன்றவற்றை வந்து ஏற்படுத்துதல் என்பது அடிப்படை நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லலாம். பாடத்திட்டத்தை தாண்டிய ஒரு கல்வி முறையை உருவாக்குதல், பாடத்திட்டத்தை தாண்டிய ஒரு கல்வி முறையை உருவாக்குதல், பல்துறை நிபுணர்கள், தொழில்சார் நிபுணர்கள் போன்றவற்றை வந்து அவர்களோட கலந்துரையாடுதல் என்று சொல்லலாம். இப்போ பல்துறை நிபுணர்கள், தொழில்சார் நிபுணர்கள் போன்றவர்களுடைய கலந்துரையாடக்கூடிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்தல், தொழில் நிறுவனங்களை பார்வையிட செய்து பயிற்சி வழங்குதல், இண்டஸ்ட்ரியல் விசிட் என்று சொல்வார்கள். அப்போ ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி இருக்குது. இப்போ 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்தெந்த துறையில் அவர்கள் வந்து சிறந்து விளங்க வேண்டும் என்பவர்களை தேர்ந்தெடுத்து அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே என்ன மாதிரியான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ரெகுலேஷன்ஸ் இருக்குது, எப்படி ப்ரொடக்டிவிட்டி நடக்குது என்பதை பற்றி ஒரு பார்வையிடலை ஏற்படுத்துதல் என்று சொல்லலாம். இதன் காரணமாக மாணவர்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா வந்து கிடைக்கும் என்பதும் இதில் இருக்கக்கூடிய அடிப்படையான அம்சங்கள் என்று சொல்லலாம். இதற்கு அடுத்து ஸ்டெம் எனப்படும் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் ஆகியவற்றில் சிறப்பு நிபுணத்துவத்தை ஏற்படுத்துதல் என்று சொல்லலாம். அப்போ ஸ்டெம்னா என்ன? ஸ்டெம் அப்படிங்கிறது வந்து சயின்ஸு, டெக்னாலஜி, என்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கல்வி முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் ஒரு சிறப்பு நிபுணத்துவத்தை வந்து ஏற்படுத்துதல் என்று குறிப்பிடலாம். கலை இலக்கியம், வாசிப்பு, கலையரங்க வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்தல், கலை இலக்கியம், வாசிப்பு மற்றும் கலையரங்க வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல். அந்த பாயிண்ட்ஸை நம்ம ஃப்ளோ சார்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். உள் விளையாட்டு அரங்குகள், வெளி விளையாட்டு அரங்குகள், விளையாட்டு போட்டிகளை நடத்துதல் மற்றும் நீச்சல் குளம் போன்ற வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல், உடற்பயிற்சி கூடங்கள் போன்றவற்றை ஏற்படுத்தி கொடுத்தல் போன்றவை இதெல்லாம் இருக்கும். அதற்கு அடுத்தது கோடைக்கால சிறப்பு முகாம்கள் என்பவை வந்து ஏற்படுத்தப்படும். கோடைக்கால சிறப்பு முகாம்களில் ஒரு சிறப்பு நிபுணத்துவம் பெற்ற நபர்களை வந்து வரவழைத்து அவங்களுக்கான ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ பயிற்சி பட்டறைகளை வந்து நடத்துவாங்க, சிறப்பு பயிற்சி பட்டறைகள் நடத்தப்படும், சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்படும். அந்த மாணவர்களுக்கு ஏதாவது மருத்துவ ரீதியிலான குறைபாடுகள் இருக்கிறதா என்பதை வந்து கண்டறிந்து அதை நீக்குவதற்கான பல்வேறு செயல்முறைகளை வந்து செய்வாங்க. அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ட்ரைனிங்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஆளுமை மேம்பாட்டு பயிற்சிகளை வந்து வழங்குறாங்க. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், எப்படி அவங்களுடைய பிஹேவியர் இருக்க வேண்டும் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்கடுத்தது வெளிநாட்டு கல்வி சுற்றுலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். வெளிநாட்டு கல்வி சுற்றுலா, ஃபாரின் எஜுகேஷன் டூரிசம் என்று குறிப்பிடுவார்கள். அந்த முறைகள் உட்பட இது எல்லாமே இதில் வந்து காணப்படுகிறது என்று நம்ம குறிப்பிடுறோம். ஸோ அப்போ தகைசால் பள்ளிகள் அப்படிங்கிறது இவ்வளோ சிறப்பம்சங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தகைசால் பள்ளிகளாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 28 பள்ளிகள் தற்போது வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 171 கோடி அதற்கு செலவு பண்ணியிருக்காங்க. 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் அமைக்கப்பட வேண்டும் என்ற பெரும்பான்மையான பல்வேறு விஷயங்களை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இன்னும் ஃபர்தராக நிறைய அப்டேட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எக்ஸாம் வர வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. தகைசால் பள்ளிகள் அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு தமிழகத்தின் கல்வித்தரத்தை உயர்த்தப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கோம். அப்போ இப்போ குறிப்பிட்ட சில மாவட்டங்களுக்கு மட்டும்தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. அனைத்து மாவட்டங்களையும் தகைசால் பள்ளிகளை உருவாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்லலாம். இப்போ நாம் செப்டம்பர் 5, 2022 மூன்று திட்டம் தொடர்விக்கப்பட்டது. 1 தகைசால் பள்ளிகள், 2 வந்து மாதிரி பள்ளிகள், 3 புதுமை பெண் திட்டம் என்று குறிப்பிட்டு சொல்லலாம். இதில் மாதிரி பள்ளிகள் வந்து நாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மாதிரி பள்ளிகள் ஒரு 6 மார்க் ஓரியன்டாக தான் அதிகமாக வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செப்டம்பர் 5, 2022 15 மாதிரி பள்ளிகள் அறிவிக்கப்பட்டது. மாதிரி பள்ளிகள் என்பவை பெரும்பான்மையாக உண்டு உறைவிட வசதிகளுடன் கூடிய ஒரு பள்ளிகளாக இருக்கும் என்று நம்ம குறிப்பிடுறோம். இதன் அடிப்படை நோக்கம் என்பது திறன் மேம்பாட்டுடன் கூடிய கல்வியை வழங்கி மாணவர்களை உயர்கல்வி திறன் கொண்ட உயர்கல்வி நிறுவனங்களில் அவர்கள் சேர்க்கை பெறும் தகுதியை உயர்த்தி கொடுத்தல் என்பதுதான் மாதிரி பள்ளிகளுடைய நோக்கமாக இருக்கிறது. 10ஆம் வகுப்பில் 400 மதிப்பெண்களுக்கு மேலே பெறும் மாணவர்களுக்கு மாதிரி பள்ளிகளில் சேர்க்கை வந்து அளிக்கப்படும் என்று குறிப்பிடுறாங்க. அது இல்லாமல் என்டிஎஸ்சி என்று அழைக்கக்கூடிய
தேசிய திறனறி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களும் NMMS என்று சொல்லக்கூடிய தேசிய வருவாய் வழி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் இதில் அட்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் அதோடைய தகுதிகளாக இருக்கிறது. இது தவிர விளையாட்டு, கலை, இலக்கியம் போன்றவற்றில் சிறப்பு செயல்பாட்டு பெற்றவர்களுக்கும் இதில் வந்து அட்மிஷன் வந்து கொடுக்குறாங்க என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ மேற்கண்ட தகுதிகள் மற்றும் அரசின் இடஒதுக்கீட்டு கொள்கைகள் அடிப்படையில் தான் சேர்க்கை நடைபெறுகிறது என்று குறிப்பிடுறோம். இதுதான் மாதிரி பள்ளிகளுக்குன்னு இருக்கக்கூடிய தகுதிகளாக நம்ம சொல்கிறோம். இது ஒரு தனி குவெஸ்டனாக நம்ம எழுதும்போது அறிமுகம் போட்டுக்கோங்க, இந்த இடத்துலேருந்து தகுதிகள் வந்து எழுதிக்கோங்க, இந்த இடத்துல தகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு ரீநம்பர் பண்ணிக்கோங்க. 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ரீநம்பர் பண்ணி என்னென்ன தகுதிகள் இருக்குது, நான்கு வகையான தகுதிகள் இருக்குது, அந்த நான்கு வகையான தகுதி மற்றும் அரசின் இடஒதுக்கீட்டு கொள்கை அடிப்படையில் சேர்க்கை நடைபெறுகிறது என்பதையும் பார்க்க முடிகிறது. இதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது நோக்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மாணவர்கள் சிறந்த உடற்கல்வி உயர்கல்வி நிறுவனங்களில் பயில தகுதியுடையவர்களாக மாற்றுதல் என்பதுதான் இதன் அடிப்படை நோக்கமாக மாதிரி பள்ளிகளில் காணப்படுகிறது. அப்படி என்னென்ன உயர்கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தொழில்முறை கல்வி பிரிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், தொழில் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்று சொல்லுவோம், சயின்ஸ் அண்ட் டெக்னு சொல்லக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பம், பொறியியல், இன்ஜினியரிங், கலை, ஆர்ட்ஸு, மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிக்கல் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்குதல் தான் இதன் அடிப்படை நோக்கமாக காணப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. முடிவரையாக மாதிரி பள்ளிகள் எளிய பின்புலம் கொண்ட மாணவர்களின் திறன் மேம்பாட்டை அதிகரிக்கும், அவர்கள் சிறப்பு மிக்க உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்று திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்று குறிப்பிட்டு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு டாபிக் இவ்வளோதான். ஜிகே சங்கர் சேனலில் தொடர்ச்சியாக நம்ம மெயின் சார்ந்து பல்வேறு தகவல்களை வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பயன்படுத்தி மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.